ஓம் ஸ்ரீம் தத்பருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். 23/6/2018 விளம்பி வருடம் ஆணி மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி தசமி. காலை 7:05 பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் சித்திரை. காலை 5:50 பின்பு சுவாதி. நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகுகாலம் காலை 9:00 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 3:00 வரை. குளிகை காலம் காலை 6:00 7:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரட்டாதி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 5, விதி எண் 4. பஞ்சபூத சாஸ்திரப்படி சமநோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். அதிகாரமான குணமும் அரவணைப்பு எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிறப்போடும் பொறுப்போடும் செயல்பட்டு திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் கேது பகவானோடு சேர்ந்து உச்சம் பெற்று இருக்கிறதுனால கடந்த காலங்களில் எதிர்பார்த்த ஏங்கி தவித்த ஆசைகள் இன்றைய நாளில் பூர்த்தியாகும். திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மறுமணம் இல்லாத திருமண வாய்ப்பு அமையும். திருமணமான தம்பதியர்களுக்கு ஒற்றுமையும் அந்யோன்யமும் பாசமும் நேசமும் அதிகரிக்கும். பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய சிறு சிறு சங்கடங்கள் விலகி பெருத்த மகிழ்ச்சி இன்றைய நாளில் அதிகமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால அக்கம் பக்கம் உள்ளவங்களை அனுசரித்து போகிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தாடிக்கொம்பு முத்தாளம்மன். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் 6. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AZ. வசீகர தோற்றமும் வாகன யோகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடித்து வாழ்க்கையில் உதாரணமாக திகழக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தனஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு இளமையும் அழகும் உள்ளத்தில் வந்து உறுதியும் முகத்தில் பொலிவும் அதிகரிக்கும். பெண்களுடைய ஆலோசனையால் பெருவாரியான மதிப்பு கிடைக்கக்கூடிய பாக்கியமும், அதே பெண்களுடைய ஆலோசனையால் பிரிந்த சில குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து இணையக்கூடிய பாக்கியமும் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால உழைப்பு அப்படிங்கிற விஷயத்தில் உத்வேகம் காட்டுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமால். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் கருநீளம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TY. சிரித்த முகமும் சிந்தனை திறனும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தன்னடக்கத்தோடு செயல்பட்டு தன்மானத்தை உணர்த்தக்கூடிய தலை சிறந்த நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் ராசி அதிபதி இருக்கிறது. பஞ்சமஸ்தானத்தில் குருச்சந்திர யோகம் இருக்கிறது. சப்தமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறது. இதுவெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்வுகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும். வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதாரணமாக சைக்கிளில் போயிட்டுருக்கிறவங்க ஒரு 2-வீலர் வாங்கக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளில் நிகழும். ஏற்கனவே 2-வீலரில் பயணம் செஞ்சவங்க, அதாவது ஒரு கார் வாங்கக்கூடிய, அதாவது 4 கால் வாகனம் வாங்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஏற்கனவே கார் வச்சிருக்கிறவங்களுக்கு இன்றைய நாளில் ஆடம்பரமான வாகனம் வாங்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் மாந்தி பகவான் இருக்கிறதால செய்யும் செயல் எதுவாக இருந்தாலும் ஈடுபாடு காட்டுவது, இஷ்டப்பட்டு செய்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ரணகாளியம்மன். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GS.
கவர்ச்சியான பேச்சும் கம்பீரமான தோற்றமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடகராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மௌனமான செயல்பாடுகளால் மாற்றங்கள் நிகழக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் சுகஸ்தானத்தில் குரு பகவானோடு சேர்ந்து குரு சந்திர யோகத்தோடு இருக்கிறது அற்புதமான சிறப்பு. கடந்த காலங்களில் உங்களை எதிர்த்து பேசுவங்க, அதாவது ஏடா கூடமாக பார்த்தவங்கள்லாம் இன்றைய நாளில் மரியாதையோடு மனசார பார்க்கக்கூடிய மிகப்பெரிய மகத்துவம் அமையும். அதே சமயத்தில் தொழில்துறையில் சாதாரணமாக பருப்பு விற்கிறவங்களில் இருந்து செருப்பு விற்கிறவங்க வரைக்கும் மிகப்பெரிய சிறப்புகளை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். உத்தியோகத்தில் உள்ளவங்க உத்தியோகத்தை உதறி தள்ளிட்டு சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அடுத்தவங்க ஆலோசனையை அல்லது பெரியவங்களுடைய ஆலோசனையை அல்லது பெத்தவங்களுடைய ஆலோசனையை மதிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருப்பூர் சடையப்ப சுவாமி. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் நீளம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SW. நெருக்கடியான நேரத்திலும் படிப்படியாக உயரக்கூடிய பக்குவம் நிறைந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விரும்பிய பொருளும் வேண்டிய தனமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சூரிய பகவான் உபஜய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக வெகுமதி அதிகரிக்கும். ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொழிலில் உள்ளவர்களுக்கு ஏராளமான ஏற்றங்களை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். ஏமாற்றமில்லாத மாற்றங்களும் தொழில்துறையில் அமையும். கூட்டு தொழிலில் உள்ளவங்க தன்னுடைய மாற்று கருத்தை வெளிப்படுத்தி தனித்தனியாக பிரிந்து தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய பக்குவங்களும் பாக்கியங்களும் உதயமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நகம் வெட்டுவதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவகுரு, அதாவது குரு பகவான். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XQ. கல்வித்துறையிலும் கலைத்துறையிலும் நிலை பெறக்கூடிய கன்னிராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தர்ம சிந்தனைகளும் தார்மீக எண்ணங்களும் அதிகரிக்கக்கூடிய ஆன்மீகமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவானும் குரு பகவானும் சேர்ந்து குரு சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால கடன் இல்லாத வருமானம் வரக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளில் உருவாகும். குடும்பத்தில் அந்யோன்யமும் ஒற்றுமையும் அன்பும் பாசமும் அரவணைப்பும் மிகுதியாகும். பிள்ளைகள் வகையில் தொல்லை இல்லாத பெருமைகள் அதிகமாகும். உறவு வகையில் பெருமை கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் உதயமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தானங்களிலேயே சிறந்த தானமாகிய சமாதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ வானவராயர். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VS. தெய்வீக சிந்தனையும் தெளிவான உறுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தெளிவான சிந்தனையால் மலிவான நட்புகள் விலகக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே குரு சந்திர யோகம் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். கடந்த காலங்களில் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் உருவாகும். இழந்த செல்வமும் நலிந்த தொழிலும் திரும்ப அமையக்கூடிய திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியமான நாளாக இன்றைய நாள் அமையுது. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உணவு மற்றும் உடல் விஷயத்தில் அக்கறை எடுத்துக்கிட்டால் சக்கரை வராமல் பாதுகாக்கலாம். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மட்டுமல்லாமல் ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுயம்புலிங்கம். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PG. அதிகார தோற்றமும் பிடிவாத குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிரியமானவர்களின் சந்திப்பும் பிரபல்யமான வாய்ப்பும் அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சப்தம ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பெண்களுடைய கௌரவம் அதிகரிக்கும். பெண்களுடைய உத்தியோகத்தில் திடீர் பணி உயர்வும் இடமாற்றமும் அமையும். வெளிநாட்டு பயணங்கள் தடைபட்டு இருந்த வெளிநாட்டு பயணம் இன்றைய நாளில் தாத்பரியத்தோடு அமையும்.
பெண்களுடைய ஆலோசனை மூலமாக ஆண்களுடைய கௌரவம் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால வெறுப்பு அப்படிங்கிற விஷயத்தை ஒதுக்கி வைக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாகர்கோயில் ஸ்ரீ நாகராஜா சுவாமி. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JV. தியாக உள்ளமும் தெளிவான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சினத்தை தவிர்த்து பணத்தை சேர்க்கக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி சூரிய பகவான் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். மருத்துவத்துறையில் உள்ளவர்களுக்கு மகத்தான சாதனை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். மார்க்கெட்டிங் மற்றும் கமிஷன் ஏஜென்ட் தொழிலில் உள்ளவர்களுக்கு கனத்த வருமானமும் வெகுமானமும் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சினத்தை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்திர சூடேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DA. சோதனை காலத்திலும் சாதனை படைக்கக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வளமும் ஜெயமும் கிடைக்கக்கூடிய நலமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சத்துருஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால எதிர்ப்புகள் மூலமாக ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அதே சமயத்தில் ஆகாத நட்புகள் தானாக விலகக்கூடிய பாக்கியங்களும் இன்றைய நாளில் உருவாகும். உறவு வகையில் செலவுகள் இல்லாத வரவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மாந்தி பகவான் 6 இடத்துல இருக்கிறதுனால செல்ல பிராணிகள் வச்சுக்கிறவங்க தொல்லைப்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வாஞ்சிநாதர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SK. ஆளுமை திறனும் அன்பான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் அதிகபட்ச நன்மைகளும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாளும் உங்களுக்கு சந்திராசிரமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி புதன் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறது ஒரு சிறப்பு. அதே சமயத்தில் அஷ்டமஸ்தானாதிபதியாக வரக்கூடிய எந்த இடத்துல சந்திராஷ்டமம் அப்படிங்கிற சூழ்நிலையை சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்தானத்துக்கு அதிபதி புதன் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அற்புதமான நன்மைகள் நிச்சயமாகவே அமையும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஜென்ம ராசி அதிபதி சனி பகவான் அயன ஜயன போகஸ்தானத்துக்கு அடுத்து உப ஜெய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால சந்திராஷ்டிரமம் அப்படிங்கிறது உங்களை பாதிக்காது. எது எப்படி இருந்தாலும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நேரம் கிடைக்கும் பொழுது தியானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அழகுமலை ஆண்டவர். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OQ. கற்பனை ஆற்றலும் கருணை உள்ளமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு செல்வமும் புகழும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய சிறப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால தந்திரமான முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றிகளை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். உப ஜெய லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று, அதாவது தனஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை இன்றைய நாளில் வாங்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பிள்ளைகள் வகையில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் 7 மலை ஆண்டவர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SB. இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் குலதெய்வத்து கோயிலுக்கு போகிறதுனால என்ன நன்மை அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே குலதெய்வத்து கோயிலுக்கு போகுது அப்படின்னு வச்சிங்கன்னா மற்ற கோயிலில் வந்து மந்திரம் சொல்லி அல்லது வேண்டுதல் வச்சு பிரார்த்தனை வச்சுக்கிட்டு குறிப்பிட்ட முறைகளை, அதாவது குறிப்பிட்ட ஆகம விதிகளையும்
ஆன்மீக முறைகளையும் கையாள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நீங்கள் மந்திரம் சொல்லாமலேயே மனசுக்குள்ள அழுதாலே போதுங்க உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். சிறு தெய்வமாக இருந்தாலும், அதாவது காட்டு பகுதியில் நிறைய தெய்வ சன்னதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மாண்டமாகவும் பிரபல்யமாகவும் இருந்துகிட்ருக்கலாம். ஆனால் குலதெய்வத்தை பொறுத்தளவுக்கு பெரும்பாலும் காட்டு பகுதியில் அல்லது ஓடை பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா வனப்பகுதியில் சிறு ஒரு விக்கிரமாக, அதுவும் கூட விக்கிர வடிவம் இல்லாமல் சாதாரண ஒரு கல்லாகவோ குலவி கல்லாகவோ கூம்பு வடிவம் உள்ள ஒரு கற்சிலையாகவோ இருந்துகிட்ருக்கலாங்க. ஆனால் கோபுரமே இல்லாத அந்த கற்சிலையில்தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எண்ணி பார்க்க முடியாத மிகப்பெரிய சக்தி அடங்கியிருக்குது அப்படிங்கிற விஷயம் நாம் தெரிஞ்சுக்க முடியும். இந்த பிரபஞ்சத்தில் பஞ்சபூதங்களில் உங்களுக்காக விதிக்கப்பட்ட யோகங்களையும் செல்வங்களையும் அதிர்ஷ்டங்களையும் சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாக்கியம் இந்த உலகத்திலேயே வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய உங்களுடைய குலதெய்வத்துக்கு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கலாம். இது மட்டுமல்லங்க, குடும்பத்தில் வரக்கூடிய வாக்குவாதங்கள், குடும்பத்தில் வரக்கூடிய தேவையில்லாத எதிர்மறையான சிந்தனைகள், அப்பாவும் பிள்ளையும் தப்பாக நினைக்கக்கூடிய ஆகாத சூழ்நிலைகள், கட்டிய மனைவியை விட்டு போகக்கூடிய அப்பட்டமான சூழ்நிலைகள், இந்த மாதிரி பல்வேறு விதமான சூழ்நிலைகளில் இருந்து பக்க பலமாக பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதம் உங்களுடைய குல தெய்வத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது. ஒரே ஒரு முறை கையெடுத்து கும்பிட்டாலே உங்களுடைய குல தெய்வம் உங்களுக்கு ஓராயிரம் விதமான அனுகிரகங்களை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா, ஏழு தலைமுறையாக பரம்பரை அப்படிங்கிறது ஏழு தலைமுறையாக சாஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போது ஏழு தலைமுறைகளாக வாழ்ந்த உங்களுடைய பெரியோர்கள், உங்களுடைய அதாவது அப்பா அம்மா தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி முற்பாட்டன் முற்பாட்டி இந்த மாதிரியான வகையறாக்கள் அத்துணை பேருமே தன்னுடைய சந்ததி நல்ல முறையில் வாழணும், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் என்னுடைய சந்ததியுடைய வாழ்க்கை நல்ல முறையில் அமையணும் அப்படின்னு வேண்டுதல் வச்சுருப்பாங்க இல்லையா. எத்தனையோ திதிகளில் எத்தனையோ நாட்களில் எத்தனையோ வருஷத்தில் எத்தனையோ நட்சத்திரத்தில் வந்து இந்த மாதிரியான வழிபாடுகளை வேண்டுதலாக வச்சுருந்துருப்பாங்க. அந்த வேண்டுதல் அனைத்துமே, அதாவது ஏழு தலைமுறையாக எடுத்து வைத்த வேண்டுதல் அனைத்தும் உங்களுக்கு கொடுத்து வச்ச மாதிரியான அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு குல தெய்வத்திற்கே உண்டான சிறப்பு. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.